ராஜயோக குலதெய்வ விளக்கோட பல மகத்துவத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அதை இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்களோட இருக்காங்க அதையும் நீங்க சொன்னீங்கன்னா பொதுவாகவே பஞ்சபூத பாக்கியங்கள் நிறைந்த இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கு இந்த குலதெய்வ விளக்கோடு வருகிற ஐஸ்வரிய தட்டில வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நூல்திரியை பயன்படுத்தி உங்களுடைய வீட்டில் வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமாகவோ வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு தீபம் ஏற்றி நமஸ்காரிச்சுக்கிறது நல்லது அந்த மாதிரி நமஸ்காரிக்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய வலதுகை மோதிர விரலால பூமாதேவிய தொட்டு உங்களுடைய வம்சாவளி தெய்வமா விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினைச்சு நமஸ்காரிச்சுக்கிறது மிகப்பெரிய நன்மையை உண்மையாக சந்திக்கலாம் சார் இந்த சிறப்பான ராஜயோக குலதெய்வ விளக்க இந்த நேரத்துல ஏத்தணும் சார் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நான்கு இருந்து ஆறு மணிக்குள்ளாக ராஜயோக குலதெய்வ விளக்கு ஏற்றலாம் அல்லது சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த ராஜயோக குலதெய்வத்தை விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிறது நல்லது உங்களுடைய மனசில் வந்து எந்த மாதிரி வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதலை நினைச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் இந்த விளக்கு ஏற்றி தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது அதற்கப்புறம் கூட வருடம் முழுவதும் இந்த ராஜயோக குல ஏற்றி நமஸ்காரம் பய வச்சுக்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது சார் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் வந்து பண்ணணும் சார் பொதுவாகவே இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் சில அதாவது கல்வி பிரச்சனை கடன் பிரச்சனை கல்யாண பிரச்சனை புத்திர பாக்கிய பிரச்சனை உத்தியோக பிரச்சனை கௌரவ பிரச்சனை சொத்து பிரச்சனை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கோம் இதுல உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கை ஏற்றி வச்சு இந்த ராஜயோக குலதெய்வத்துக்கு பக்கத்தில் அதிர்ஷ்ட கலசம் வச்சு அந்த கலசத்துல வந்து ஏழு மஞ்சள் கிழங்கு போட்டு வச்சு அந்த ஏழு மஞ்சள் கிழங்குக்குள்ள வந்து இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கோட வரக்கூடிய வேண்டுதல் சீட் இருக்கும் அந்த வேண்டுதல் சீட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை கடன் பிரச்சனை அல்லது கல்வி பிரச்சனை அல்ல உத்தியோக பிரச்சனை இல்லையா என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்துட்டுருக்குதோ அந்த பிரச்சனையை வந்து ஏழு வேண்டுதல் சீட்டில் எழுதணும் அதாவது இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கு உங்களுக்கு வரும்பொழுதே ஏழு வேண்டுதல் சீட்டு அந்த கலசத்துக்குள்ளே இருந்துகிட்டு அந்த கலசம் அதிர்ஷ்ட கலசம் அந்த அதிர்ஷ்ட கலசத்தில் இருக்கக்கூடிய ஏழு சீட்டில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து அதாவது கடன் பிரச்சனை அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையில் ஏழு சீட்டில் ஏழு முறை எழுதி அந்த சீட்டை வந்து சுருட்டி இந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் சீட்டு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சீட்டை வந்து சுருட்டி இந்த கலசத்துக்குள்ள போட்டு ஏழு மஞ்சள் கிழங்கு போட்டு நிறசொம்பு தண்ணி ஊற்றி வச்சு அது மேல ஒரு தேங்காய் வச்சிடணும் தொடர்ந்து ஏழு நாள் கழித்து ஏழாவது நாள் அந்த கலசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தேங்காயை எடுத்து வீட்டுக்கு வெளியில் செதரகா போட்டுடலாம் அதே மாதிரி இந்த கலசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கிழங்கு நீங்கள் வேண்டுதல் எழுதி போட்டு அந்த சீட்டு அந்த தண்ணீரெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஏதாவது ஜலத்தில் அதாவது ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கிணறு அல்லது கடலில் வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த விளக்கு இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கு வந்து தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் ஏற்றி நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பிரச்சனையே அந்த கலசத்துக்குள்ளே அதிர்ஷ்ட கலசத்துக்குள்ள எந்த மாதிரி பிரச்சனை எழுதி போட்டீங்களோ அந்த பிரச்சனையில வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே கிடைக்கும் அந்த மாதிரி பாக்கியத்தை உங்களுடைய குலதெய்வம் கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கும் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆன்றோர் ஆசை தரும் அம்மாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை சலனம் போக்கும் சந்திராஷ்டம பூஜை பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை பூஜை பீடைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்துருக்கள் சாபம் நீக்கும் பூஜை பித்ருக்கள் தோஷம் நீக்கும் பிரதான பூஜை கர்ம வினைகள் போக்கும் கால தேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமதல் பூஜை துன்பங்களை போக்கும் துவிதியை பூஜை வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூதம் பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை நாள் முழுதும் நன்மை தரும் நவ தேவதா பூஜை நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திரா பூஜை வியாபார வெற்றி தரும் தன பூஜை வீட வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை பண வரவை அதிகரிக்கும் தன தேவதா பூஜை தனவரவை தேடித்தரும் தர்ம தேவதா பூஜை விதியை விட வலிமையான திதி பூஜை குபேர சம்பத்து தரும் குலதேவதா பூஜை ஐஸ்வர்ய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலட்சுமி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் சுவர்ண பூஜை பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பிதுர் பூஜை ராகுகேது தோஷம் நீக்கும் காளி பூஜை பூர்வ ஜென்மம் பாவம் போக்கும் புஷ்ப பூஜை புத்திர தோஷம் நீக்கும் சத்துரு பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறு காண ஆறுமுக பூஜை நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் ராஜயோக குலதெய்வ விளக்கு வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் ராஜயோக குலதெய்வ விளக்கு வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த ராஜயோக குலதெய்வ விளக்கு சார் இந்த கலசத்துல வந்து மாய வைக்கணுமா அதிர்ஷ்ட கலசமாக இருக்கக்கூடிய இந்த கலசத்துக்கு மஞ்சள் அல்லது குங்குமம் அல்லது மா இலை எதுவுமே வைக்க வேண்டியதில்லை உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த வேண்டுதை சீட்டில் எழுதி போட்டால் மட்டும் போதும் அது ஏழு மஞ்சள் கிழங்கு போட்டு நிரசம்பு தண்ணீர் ஊற்றி வச்சு ஒரு தேங்காய் வச்சுருந்தா போதும் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த தேங்காயை வந்து அதாவது ஏழு நாள் கழிச்சு வீட்டுக்கு வெளியில சிதற்காய் போடுறது கொடுக்கக்கூடிய மஞ்சள் கிழங்கு வேண்டுதல் சீட்டு எல்லாமே வந்து ஜலத்துல தண்ணீரில் போடுறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மழை போன்ற துன்பங்கள் பணி போல் நீங்க கூடிய ஒரு மிகப்பெரிய மகத்துவத்தை யாராக இருந்தாலும் உணர முடியும் சார் ராஜயோக குலதெய்வ விளக்க நீங்க சொல்ற மாதிரி ஏத்தி வழிபாடெல்லாம் வச்சுக்கிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் சார் என்னென்ன பிரச்சனை தீருது அப்படிங்கிறத விட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது உதாரணமாக இப்போ கல்வி வேணும் அப்படின்னா சரஸ்வதியை வழிபாடு வச்சுக்கிறோம் செல்வம் வேணும்னா லட்சுமியை வந்து வழிபாடு வச்சுக்கிறோம் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா பைரவரை வழிபாடு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கு ஏற்றி நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் நல்லது பண்ணித்தான் ஆவார் உங்களுடைய ஒரு கஷ்டம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் நீக்கி அந்த கஷ்ட காலங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஒரு வரமாக கொடுக்கக்கூடிய முதல் தெய்வம் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விள

ராஜயோகம் டிவியை தொடர்ந்து பாருங்க ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு